ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெசிடென்ட் ஈவில் அந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த மூவியும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில் திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி வருது. அந்த வியாதியால் எல்லா மனுஷங்களும் ரத்தத்தை குடிக்கிற ரத்த காட்டிகிறையில் அதாவது வேம்பையர்ஸாக மாறிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இன்னும் சில மனுஷங்க வேம்பையர்ஸாக மாறாமல் மனுஷங்களாகவே இருப்பாங்க. ஸோ இந்த வேம்பையர்ஸ் கிட்ட அந்த மனுஷங்க மாட்டிக்கிட்டு என்ன பாடு படுறாங்க, கடைசியில் இந்த உலகத்தில் வேம்பையர்ஸ் இருந்தாங்களா மனுஷங்க இருந்தாங்களா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தோட கதை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி 2009 ரிலீஸ் ஆன டே பிரேக்கர்ஸ். இந்த படத்தோட கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் பேக் டு ஹாலி ஃப்ரீக். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனி கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம யூடியூப் சேனலோட டெலிகிராம் சேனல் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க் எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோ போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கிற ஒரு பொண்ணு அவள் வீட்டு முன்னாடி உட்காந்துருக்கா. இப்போது அப்படியே சன்ரைஸ் ஆகுது. இப்போ அந்த சூரிய வெளிச்சம் படப்பட அந்த பொண்ணு அப்படியே எரிஞ்சு செத்து போகிறா. அண்ட் அங்கேருந்து டே பிரேக்கர்ஸ் அப்படிங்கிற இந்த படத்தோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. வௌவால்களால் திடீர்னு பரவின ஒரு நோயால் பூமியில் இருக்கிற மொத்த மனுஷங்களுமே வேம்பையர்ஸாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மனுஷங்க எல்லாருமே அவங்களோட சாப்பாட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே மனித ரத்தத்தை ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பூமியில் மனித ரத்தத்துக்கும் தட்டுப்பாடு ஏற்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா மனுஷங்களும் வேம்பயரா மாறும்போது அவங்க எல்லாருக்குமே ரத்தம் தேவைப்படுது. ஆனா மனுஷங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி ஆயிடுது. இதனால மக்கள் பயன்படுத்துற அதாவது இப்ப அந்த வேம்பயர் மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற மனித ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா பூமியில குறைய ஆரம்பிக்குது. சோ இப்போ இவங்களுக்கு மத்தியில ஒரு வேம்பயரா நம்ம ஹீரோவும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனில ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெமடாலஜிஸ்டா இருப்பாரு. இந்த ரத்தத்தை பத்திலாம் ஆராய்ச்சி பண்ற ஒரு ஆராய்ச்சியாளராக இருப்பாரு. நம்ம ஹீரோவோட பேரு எட்வர்ட். சோ இப்போ நம்ம ஹீரோ அந்த கம்பெனிக்கு அன்னைக்கு வந்து போறாரு. அண்ட் அந்த கம்பெனி தான் பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏலே ஒரு மிகப்பெரிய ஹார்வெஸ்டராக இருப்பாங்க. அதாவது அந்த கம்பெனியில் ப்ரைவேட்டாக அவங்களுக்குன்னு ஒரு ஃபோர்ஸே வச்சுக்கிட்டு இன்னும் வேம்பையர்ஸாக மாறாமல் இருக்கிற மனுஷங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி அந்த கம்பெனிக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீன்ஸையும் கொடுத்து அவங்க எல்லாரையும் ஒரே நிலையில் கட்டி போட்டு அவங்க கிட்ட இருக்கிற ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி அந்த மனித ரத்தத்தை இந்த கம்பெனி அதிகமான விலைக்கு வேம்பையர் மக்கள் கிட்ட விற்று கோடி கோடியாக பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் எப்பயா இருந்தாலுமே மொத்த ஹியூமன்ஸுமே வேம்பையராக மாறிட்டாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரத்தம் கிடைக்காம போயிடும். ஸோ அவங்க ரத்தத்துக்கு பதிலாக வேற எதையாவது சாப்பிட வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியை தான் ஹீரோ பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இவங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையும் வரும். வேம்பையரா இருக்கிற ஒவ்வொரு நபருமே அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஹியூமன் ரத்தத்தை எடுத்துக்கணும். அப்படி கொஞ்சம் கூட மனித ரத்தத்தை குடிக்காம இருந்தா வேம்பையர் விட கொடூரமான ஒரு மிருகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த கம்பெனியில இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தையும் எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பாஸ் நம்ம ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த பாஸ் கிட்ட அதுக்கு நான் அதுக்காக தான் இப்போ போராடிட்டு இருக்கேன், ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோட பாஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இல்ல நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சுதான் ஆகணும், அப்படி இல்லைன்னா அந்த உலகமே அழிகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ அவரோட லேபில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ அந்த நபரும் நம்ம ஆல்ரெடி நிறைய அனிமல் டெஸ்ட்லாம் பண்ணிட்டோம், இப்போ அடுத்ததான் நம்ம ஹியூமனை வச்சு டெஸ்ட் பண்ணால் தான் நம்மளால் க்யூரை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு அவரோட உடம்புல இவங்க கண்டுபிடிச்ச நிறைய கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஏற்றுறாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸ்லாம் ஏற்றும் போது ஆரம்பத்தில் அவன் நல்லா தான் இருக்கான். பட் இன்னும் அதிகமாக அந்த ட்ரக்கை ஃபுல்லாக ஏற்றி முடிச்சதுக்கப்புறமா நல்லா இருந்த அந்த நபர் திடீர்னு பயங்கரமாக வாமிட் பண்ணுறான் பக்கத்தில் இருக்கிற நபர் மேலே. அண்ட் வாமிட் பண்ண உடனே அவன் உடம்பு பயங்கரமாக மாறுது. ஸோ இப்போ அதை குறைக்கிறதுக்கும் அவங்க ஒரு மருந்து வச்சுருப்பாங்க. அந்த மருந்தை போட்ட உடனே அவன் நார்மல் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. பட் டக்குன்னு அவனோட உடம்பு அப்படியே பாம்பு வச்சு வெடிச்சு செதறின மாதிரி வெடிச்சு செதறிடுது. ஸோ இப்போ இந்த முயற்சியும் அவங்களுக்கு ஒரு தோல்வியாக முடிஞ்சிருது. அண்ட் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ காரில் போயிட்டுருக்காரு வீட்டுக்கு. அண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போதே அவரோட காதும் பயங்கரமாக மாறிட்டு இருக்க மாதிரி தோணுது. ஸோ இப்போ இவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எதிரில் வந்த ஒரு வண்டியை பார்க்காம காரை பயங்கரமாக ஓட்டிடுறாரு. ஸோ இப்போ அந்த எதிரில் வந்த வண்டி பயங்கரமாக போயிட்டு ஒரு இடத்துல இடித்து ஆக்சிடென்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோவோட கார் ஆக்சிடென்ட் ஆன நிலைமைக்கு போகுது. ஆனால் நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் ஆகாமல் தடுத்துடுறாரு. ஸோ இப்போ இந்த காரில் உள்ளவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கலான்னு நம்ம ஹீரோ இறங்கி வராரு. இப்போ அதுலேருந்து ஒரு பொண்ணு கையில் ஒரு கன்னோட நம்ம ஹீரோ மிரட்டுறா. அண்ட் அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ ஒரு ஹியூமன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோன்னே நம்ம ஹீரோ, நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் எல்லோரும் என் கூட வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு கூட இன்னும் நிறைய ஹியூமன்ஸ் இருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஒரு வேம்பையர்னு சொல்லிட்டு பயந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவரோட அந்த காரில் வந்து உட்காந்துக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லோரும் உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ டே டைம் டிரைவிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் ஆக்டிவேட் பண்ணுறாரு. அந்த மோட் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா அந்த காரை சுற்றி கருப்பு கலரில் ஷீல்டும் அந்த அந்த காருக்கு மேலே உள்ள கேமராஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இப்போ வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே உள்ளேருந்தே பார்க்க முடியும். ஸோ இப்போ அவங்க எல்லோரும் உள்ளே உட்கார வச்ச கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ்கார் வந்து அந்த போலீஸ் நம்ம ஹீரோ கிட்டே இங்கே ஏதாவது ஹியூமன்ஸை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் அவங்கள அங்கே தான் பார்த்தா அவங்க இப்போ தான் அங்கேருந்து ஓடினாங்க அப்படின்னு சொல்ல இப்போ அந்த போலீஸும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த போலீஸ்லாம் அங்கேருந்து போன உடனே அந்த பொண்ணு அந்த ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோ திரும்பவும் அவரோட வீட்டுக்கு வராரு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அவர் அவரோட வேலையை
வேலையை பார்த்துட்டுருக்காரு. இப்போ அவரோட வீட்டுக்குள்ளே வேறு யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. அவர் வேறு யாரையும் கிடையாது, நம்ம ஹீரோவோட பிரதர் தான். நம்ம ஹீரோட பிரதர் வந்துட்டு ஒரு ஆர்மி மேன் மாதிரி. ஸோ அவன் அந்த மனுஷங்களை வேட்டையாடுற ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் அன்றைக்கி நம்ம ஹீரோ பர்த்டேக்காக அவன் நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அண்ட் அவன் நம்ம ஹீரோவுக்கு சுத்தமான மனுஷ ரத்தத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ இல்லை, நான் மனுஷ ரத்தத்தை குடிக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, நான் எப்பயுமே மிருக ரத்தத்தை தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட அந்த பிரதர், நான் உன்னோட பர்த்டேக்காக ஒரு ப்ரெசென்ட் வாங்கி வந்திருக்கேன், அதை இப்படி அவமானப்படுத்தி அப்படின்னு சொல்ல, இப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சண்டை வருது. ஸோ இப்போ உங்கள் பேசிட்டே இருக்கும்போது அந்த பிரதர் அந்த பாட்டில் தூக்கி அடித்து உடச்சிட்றான். ஸோ இப்போ அந்த இடத்துக்குள்ளே அந்த மிருகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, வேம்பையரோட மோசமான மிருகங்களில் ஒன்று அந்த இடத்துக்குள்ளே வந்துடுது. ஸோ இப்போ அங்கே வந்து அந்த மிருகம் அங்கே இருக்கிற அந்த ரத்தத்தை பயங்கரமாக நக்கி சாப்பிடுது. ஸோ இப்போ அங்கே இருக்கிற நம்ம ஹீரோட பிரதர் அதை சாவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதை இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல, அது வேறு லெவலில் வந்து ஃபைட் பண்ணுது. ஸோ எப்படியோ போராடி அந்த மிருகத்தை அங்கேயே வந்து சாவடிக்கிறானுங்க. அண்ட் இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் டே டைமில் நம்ம ஹீரோ எப்பயுமே வீட்டுக்குள்ளே தான் இருப்பார், ஏன்னா ஒரு வேம்பையர் அப்படிங்கிறதுனால வெளியில் போனால் எரிஞ்சே செத்து போயிடுவார். ஸோ அந்த சிட்டி ஃபுல்லாக எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஹீரோட வீட்டுக்கு வெளியில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அவரோட பேக் சைடில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குதுன்னு அவர் வந்து பார்த்தா, அங்கே முதல் நாள் நைட் அவர் மீட் பண்ண அந்த பொண்ணு, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நீ தான் எங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோட கையில் ஒரு மேப் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து வந்து போயிடுறா. நம்ம ஹீரோட பிரதர் சந்தேகப்பட்டு, இப்போ யார் மனுஷங்க வந்துட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அது வேறு எதுவும் இல்லை, ஏதோ ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கொடுத்த அந்த அட்ரஸ்க்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அண்ட் இப்போ அந்த அட்ரஸில் அந்த பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கிறா. இப்போ அந்த பொண்ணு அங்கே இருக்கிற ஒரு மரத்தடியில் இருக்கிற ஒரு நபரை போய் பார்க்க சொல்கிறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அந்த மரத்தடியில் இருக்கிற அந்த நபரை போயிட்டு பார்க்குறாரு. இப்போ அந்த மரத்துக்கிட்ட ஒரு நபர் கையில் ஒரு பெரிய துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இப்போ அந்த நபர் நம்ம ஹீரோ கிட்ட, வா உன்னை தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நானும் உன்ன மாதிரி தான் ஒரு வேம்பையராக இருந்தேன், ஆனால் இப்போ நான் வேம்பையராக இல்லை, திரும்பவும் மனுஷனாக மாறிட்டேன், அதை நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அவரை பார்த்து, அதுக்கு வாய்ப்பே இல்லை, எப்படி நீங்கள் வேம்பையர்லேருந்து திரும்பவும் மனுஷனாக மாறினீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்ல, இப்போ அதுக்கு அது ஒரு பெரிய கதை, அது ஒரு மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து அந்த பொண்ணு இருந்தால் பார்த்தீங்களா, அவளை ஒருத்தன் கன் பாயிண்டில் வந்துட்டு கூட்டிகிட்டு வரான். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே இவங்க பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அண்ட் அங்கே இருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட பிரதர் தான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவன் இவ்வளோ தூரம் வந்திருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவன் வந்தது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லோரையும் சரண்டர் ஆகிடுங்க, எங்களோட ஃபோர்ஸ் எல்லாருமே இங்கே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, அங்கே ஒரு பெரிய ட்ரக் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அந்த பொண்ணு அவனை பிடிச்சி அப்படியே வெயிலில் பிடிச்சி தள்ளி விட்டுறான். அந்த சன்லைட் அவன் மேலே பட்ட உடனே அவன் மூஞ்சி அப்படியே எரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அவனை அங்கேயே அடிச்சு போட்டுட்டு இவங்க எல்லாருமே அங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ அங்கே வந்த ட்ரக்கு அங்கே இருக்கிற நம்ம எல்விஸ் அப்படிங்கிற அந்த நபரோட காரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இவங்க வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோட கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகிறாங்க. இப்போ அந்த ஆர்மி ட்ரக் இவங்கள விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்கள பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த காரில் ஹோல்லாம் விழுது, அது வழியாக சூரிய வெளிச்சம் உள்ளே வருது. ஆனால் சூரிய வெளிச்சம் பட்டால் நம்ம ஹீரோட உடம்பே கருகி போயிடும். ஸோ அதனால் நம்ம ஹீரோவை அந்த நபர், நீ இந்த பக்கம் வா, நான் அந்த காரை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த ட்ரக்குங்க இவங்கள விடுற மாதிரி இல்லை, அவங்க இவங்கள பயங்கரமாக துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ எப்படியோ அவங்க கிட்டேருந்து இவங்க தப்பிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அண்ட் இப்போ ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நபர் அவர் எப்படி வேம்பையர்லேருந்து மனுஷனாக மாறினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஒரு நாள் இதே மாதிரி ஒரு டே டைமில் காரை வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவரோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆனதாகவும், அந்த கார்லேருந்து அவர் தூக்கி வீசப்பட்டபோது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு சன்லைட்லேயும் அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே விழுந்ததாகவும், அந்த தண்ணிக்குள்ளே விழுந்ததுக்கப்புறமா அவருக்கு அந்த பவர் வந்துட்டு போயிடுச்சு, வேம்பையராக இருக்கிற சக்தி வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ, அப்போ இதுதான் இதுக்கு இருக்கிற ஒரே க்யூர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த கம்பெனியில் நம்ம ஹீரோட பாஸ் கையில் சில ஃபோட்டோஸ் வச்சு பார்த்துருக்காரு. அந்த ஃபோட்டோஸில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு தான் இவரோட பொண்ணு. அந்த பொண்ணு இவர் ஒரு வேம்பையராக மாறினது பிடிக்காமல் ஹியூமனாக இருந்த அந்த பொண்ணு அவரை விட்டுட்டு ஓடி போயிருப்பா. ஸோ இப்போ அங்கே நம்ம ஹீரோட பிரதரை அந்த பாஸ் வந்து கூப்பிட்றாரு. ஸோ பிரதர்கிட்ட அந்த பாஸ், என்னோட பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு, அங்கே இன்னும் நிறைய ஹியூமன்ஸ்லாம் இருக்காங்க, எவ்வளோ பேர் செத்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஃபோர்ஸ் ஒன்றாலும் எடுத்துகிட்டு போங்க, என்னோட பொண்ணை பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் நம்ம ஹீரோட பிரதர்கிட்ட சொல்கிறாரு. ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அதிகமான மக்கள் கவர்மெண்ட்லேருந்து மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கிட்ட நூற்றுக்கணக்கான மக்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களும் ஒரு க்யூரை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு தனி சேனிட்டர், அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ஹீரோ வேலை செய்கிற அந்த கம்பெனிலையும் கிட்டத்தட்ட எல்லா மனுஷங்களுமே செத்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிளட்டுக்கு கிட்டத்தட்ட சீக்கிரமாகவே ஷார்ட்டேஜ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் வந்து பயத்தில் இருக்காரு. அந்த அதே நேரத்தில் இப்போது கவர்மெண்ட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிளட்டு வந்துட்டு குறைச்சதுனால இப்போ நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகளை வந்து வெடிக்குது. மக்கள் நிறைய இடத்துல பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண அந்த நாட்டோட ஆர்மி பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க.
இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு எப்படி வேம்பையர்லேருந்து மறுபடியும் ஹியூமனாக மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் எவ்வளோ தான் ஆராய்ச்சி பண்ணாலும் விஞ்ஞான பூர்வமாக இவர் இப்படி தான் மாறியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வரவே முடியல. ஸோ இப்போ நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ஒரு பெரிய டேங்க்கை பார்க்குறாரு. அண்ட் அந்த டேங்கை பார்த்துட்டு இது என்ன டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, இது ஒரு ஃபெர்மெண்டேஷன் டேங்க், இதில் ஆல்கஹால்லாம் ஊற்றி ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்ல இப்போ அவங்க எல்லாருமே அந்த டேங்க் உள்ள வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது, அந்த ஐடியாவை இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தால் கண்டிப்பாக கவர்மெண்ட் இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வேற வேற இடத்துக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதே மாதிரியே இப்போ நம்ம ஹீரோ இருந்தால் அந்த இடத்துலேருந்து ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மக்களில் ஒருத்தியாக நம்ம பாஸோட பொண்ணு வந்து இருப்பா. ஸோ இப்போ அந்த பொண்ணும் ஒரு சில மக்களும் அங்கேருந்து போயிட்டு இருப்பாங்க காரில். இப்போ அவங்களோட கார் டயர் திடீர்னு பஞ்சர் ஆகுது. ஸோ என்னடா இது, கார் டயர் திடீர்னு பஞ்சர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதில் ஒரு புல்லட் மாதிரி வந்து குத்திருக்கோம். ஸோ இதை பார்த்துனவே இவங்களை யாரோ வந்து சுற்று போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட இவங்க சண்டைக்கு வந்து தயாராகிறாங்க. ஸோ இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களே எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியல. ஸோ இப்போ ஒரு புல்லட்டை ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்களை சுற்றி ஆர்மி வந்து சரவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த ஆர்மிக்கும் இந்த மக்களுக்கும் நடுவில் பயங்கரமான சண்டை நடக்குது. ஆனால் அந்த சண்டையில் அந்த ஆர்மி தான் ஜெயிக்கிறாங்க. அங்கேருந்து எல்லாருமே சாகடிச்சிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு மட்டும் உயிரோட இருக்கா, அவள் மெசேஜை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. ஆனால் அதுக்குள்ளேயே அந்த பொண்ணையும் அந்த ஆர்மி மயக்க ஊசி போட்டு பிடிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியாமல் இன்னும் நிறைய மக்கள் இப்போ அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அதே நேரத்தில் இப்போ அந்த பொண்ணை பிடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு கண்முழிக்கிறா. இப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணோட அப்பா அந்த பாஸ் வந்து நிற்கிறாரு. இவரை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு சரியான காண்டு. ஆனால் அவர் என் தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்ணை வந்து கட்டிப்பிடிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு, நீங்கள் ஒரு வேம்பையர், நீங்கள் மனுஷ ரத்தத்தை குடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு அங்கேயும் தப்பிக்க முயற்சி பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு கத்தி எடுத்து அவர் வயிற்றுலேயே ஒரே சுருவாக சொல்லிட்டு போயிட்டு அங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு லிஃப்ட் கிட்ட போயிட்டு நின்றுட்டுருக்கிறா. இப்போ அந்த லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. ஆனால் இவளை அங்கே இருக்கிற ஒரு சோல்ஜர் தலையில் ஒரே ஷாட்டாக போடுறான். ஸோ இப்போ அந்த பொண்ணு மயக்க மயக்க கீழே விழுந்துடுறா. இப்போ நம்ம ஹீரோ இருக்கிற அந்த இடத்துக்கு அங்கே மனுஷங்களாக இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு பெரிய ஆர்மியாக வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு சூரிய ஒளியிலையும் தண்ணிக்குள்ளேயும் இருந்ததுனால தானே வேம்பையர்லேருந்து மனுஷனாக மாறினாரு. அதே மாதிரியே இவங்க ஒரு செட்டப்பை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தண்ணியையும் சூரிய ஒளியையும் சேர்த்து நம்ம ஹீரோ மேலே அப்படியே வந்து பாய்ச்சுவாங்க. ஸோ இப்படி திரும்ப திரும்ப அவங்க அப்படியே வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இப்போ அந்த இடத்துக்குள்ளே அந்த கவர்மெண்ட்டோட ஆர்மி வந்து நுழையுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ மயக்க நிலையிலேருந்து எந்திரிக்கிறாரு. ஏன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோ மயங்கியிருப்பார். இப்போ அவர் கண் முழிக்கிறாரு, அவரோட கண் நார்மல் ஹியூமன் மாதிரி மாறிடுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ திரும்பவும் வேம்பையர்லேருந்து நார்மல் ஹியூமனாக வந்து மாறிடுறாரு. அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஜெயிச்சிருது. ஸோ இப்போ அந்த இடத்துக்குள்ளே வந்த அந்த ஆர்மி மேன் அங்கே உள்ள எல்லா இடத்தையும் வந்துட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் ஒரு டேங்க்குள்ளே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோட பாஸை காட்டுறாங்க. அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா கத்தி குத்து வாங்கிட்டு ஒரு இடத்துல படுத்து கிடக்கிறான் இல்லையா. அவங்ககிட்ட நம்ம ஹீரோட பிரதர் வந்துட்டு, சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா, நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும், இது கொஞ்சம் வித்தியாசமானது, ஆனால் நீ எனக்காக இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ அந்த பிரதர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு செல்லுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும், அந்த ஜெயிலுக்குள்ளே அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான். அந்த பொண்ணு பக்கத்தில் வராதுன்னு சொல்கிறான். ஆனால் இவன் அந்த பொண்ணை பிடிச்சி பயங்கரமாக கடிச்சு வச்சிடறான். ஸோ அந்த பொண்ணோட அப்பாய் ஒரு வேம்பையராக மாறிட்டானா, தான் கூட அவன் வந்து சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணி வேம்பையராக மாற்றுறதுக்காக அவனை விட்டு கடிக்க விட்டுருவான். ஆனால் அதுவே அவனோட யோசனைக்கு அப்படியே எதிராக மாறிடும். ஸோ இப்போ அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் வந்துட்டு வருவான். ஆனால் அந்த பொண்ணு அவளுக்கு கொடுத்த மனுஷ ரத்தத்தை குடிக்காமல் அவள் வந்துட்டு சும்மாவே வந்து இருப்பான். ஆனால் இப்படி இருந்தால் கண்டிப்பாக இவளும் ஒரு மிருகமாக மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஸோ அவரும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணை இவரே போட்டு அடிக்கடி நடிக்க ஆரம்பிச்சிடறா. இப்போ அங்கே வர ஒரு சோல்ஜர் அந்த பொண்ணை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ இப்போ அந்த நாட்டுக்குள்ளே பொதுமக்கள் யாரும் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு சட்டத்தை போடுறாங்க. அந்த சட்டத்தை போட்டுட்டு இப்போ அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களையும் அந்த ஜந்துக்கள் எல்லாத்தையும் மொத்த ஆர்மியையும் அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட அந்த ஃப்ரெண்ட்ஸும் இப்போ அந்த மக்கள் எல்லோரும் கிளம்புனாங்க பார்த்தீங்களா, நிறைய ஹியூமன்ஸ் அந்த இடத்துக்கு வந்து அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தா அவங்க எல்லாருமே செத்து கிடக்கிறாங்க. அவங்க உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகி எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் இப்போவும் நம்ம ஹீரோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ அந்த லேபில் இருக்கிற நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பண்ண அந்த ரிசர்ச்சை வந்து பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ரிசர்ச்சில் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இப்போ அந்த நாட்டில் உள்ள அந்த ஆர்மியை அங்கே இருந்த எல்லா மிருகங்களையும் பிடிச்சி எல்லாத்தையும் ஒரு சங்கிலியில் வந்து கட்டி போடுறாங்க. அண்ட் இப்போ அதில் இருந்த ஒரு பொண்ணு நம்ம ஹீரோட பிரதரோட
சட்டையை பிடிச்சி நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்கிறா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, வாசோட பொண்ணு வேம்பையராக மாறினா இல்லையா, அவள் மனுஷ ரத்தத்தை குடிக்காமல் இந்த மாதிரி ஒரு மிருகமாக மாறியிருப்பா. ஸோ இப்போ அந்த மிருகங்கள் எல்லாத்தையுமே அப்படியே சன்லைட்டுக்கு கொண்டு போய் எரித்து சாவடிக்கிறாங்க. அண்ட் அந்த பொண்ணும் அந்த சங்கிலியிலே அப்படியே வந்து எரிஞ்சு சாம்பலாகிறா. அண்ட் அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஹீரோவோட பிரதரை வந்து பார்த்துக்கிட்டே செத்து போகிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோவோட பிரதருக்கு பயங்கர குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஸோ இப்போ தெரியாமல் நம்ம ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பயங்கரமாக வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்படியே இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இப்போ அந்த ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான். அவன் முன்னாடி நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் நிற்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே அவங்களோட எல்லா பிரச்சனையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹீரோவும் அந்த வேம்பையர்லேருந்து மனுஷனாக மாறுறதுக்கு நான் ஒரு க்யூரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதை நம்பவே மாட்டாரு. ஆனால் நம்ம ஹீரோ நீ உண்மையிலே நம்பி தான் ஆகணும், உண்மையிலே என்கிட்ட ஒரு க்யூர் இருக்குன்னு சொல்ல இப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நான் இந்த ஃபோனை பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியாக போயிட்டு அந்த ஃபோனை பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ அவனை கண்காணிச்சிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு வந்துட்டு போகிறா. அவன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டும் அவனோட ஃபோனில் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த பொண்ணு கீழே விழுகிறா. ஸோ இப்போ இவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணை ஒரு சோல்ஜர் வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் அங்கே உள்ளேருந்து இன்னும் திடீர்னு நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே ஒரு மிகப்பெரிய சண்டை வெடிக்குது. ஸோ அவங்கக்கிட்டேருந்து இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஆளே இல்லாத ஒரு இடத்துக்கு வராங்க. பட் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோட பிரதர் அந்த இடத்துக்குள்ளே வந்துடுறான். ஸோ அப்போ அந்த ஹீரோட பிரதர் நம்ம ஹீரோ கிட்டே நான் பயங்கரமான ஒரு தப்பை பண்ணிட்டேன், என்னால் ஒரு அப்பாவி பொண்ணு இறந்து போயிட்டா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அங்கே இருக்கிற நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இப்போ அவனை நம்ம ஹீரோ பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவனை சாகடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாரு. அண்ட் அப்படியே கட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பியும் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த கம்பெனிக்கு அந்த பாஸை பார்க்கறதுக்காக வராரு. இப்போ அந்த பொண்ணு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார். ஹீரோ அவரோட பாஸ் கிட்ட ஒரு டீல் பேசுகிறாரு. நான் உனக்கு இந்த வேம்பையர்லேருந்து ஹியூமனாக மாறுறதுக்காக ஒரு க்யூரை கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த க்யூரை நான் உனக்கு தரேன், நான் உனக்கு அதை தரணும்னா நீ என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இப்போதைக்கு அந்த பொண்ணை இங்கேருந்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பாஸ் கிட்ட ஒரு டீலை பேசுகிறாரு. ஆனால் இப்போ அந்த பாஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் எனக்கு எந்த க்யூரும் தேவையில்லை, நாங்கள் ஆல்ரெடி ஒரு க்யூரை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் நான் இந்த மருந்தை வெளியில் விட போகிறது இல்லை, நாங்கள் இன்னும் நிறைய ஹியூமன்ஸை வேட்டையாடி அவங்கக்கிட்ட இருக்கிற பிளட் எல்லாத்தையும் எடுத்து மக்கள்கிட்ட நான் அதிகமான விலைக்கு விற்று பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறேன், மட்டும் இல்லாமல் எனக்கு வேம்பையராக இருக்க தான் பிடிச்சிருக்கு, நான் திரும்பவும் வீக்கான அந்த மனுஷனாக மாற விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. ஸோ இப்போ அந்த பாஸ் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட நம்ம ஹீரோ, உன்னோட பொண்ணை வேம்பையராக மாற்றும் போது உனக்கு எப்படி இருந்தது, அவள் இறந்து போனதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ அந்த நம்ம ஹீரோட பிரதர் எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இந்த மாதிரி கேட்டதுக்கப்புறமா அந்த பாஸுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ இப்போ அந்த டென்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஹீரோவை பயங்கரமாக போட்டு கடிக்கடின்னு கடிச்சு வச்சிடறான். ஆனால் இப்போ நம்ம ஹீரோவை கடிச்சதுக்கப்புறமா அவனுக்கு சில ரியாக்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ இப்போ அவன் உன்னோட ரத்தத்தில் என்ன இருக்குது, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய உரிமையை வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை நம்ம ஹீரோட பிரதர் வந்து கடித்தான் இல்லையா, கடிச்சதுக்கப்புறமா அவன் நார்மலான ஹியூமனாக மாறிடுவான். இப்போ ஆல்ரெடி வேம்பையராக இருந்து மனுஷனாக மாறினவங்களோட ரத்தத்தை யார் குடித்தாலும் அந்த வேம்பையரும் திரும்ப மனுஷனாக மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த பாஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு. இப்போ அந்த பில்டிங்கோட லிஃப்ட்டுக்கு வெளியில் நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பில்டிங்கோட லிஃப்ட்டும் ஓப்பன் ஆகுது. அதில் ஒரு சேரில் அந்த பாஸை கட்டி போட்டு கீழே அனுப்பியிருக்காங்க. இப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு, அங்கே இருக்கிற எல்லாருமே இன்னமும் வேம்பையர்ஸாக தான் இருக்காங்க, இவர் தான் வந்து ஹியூமனாக மாறியிருக்காரு. ஸோ இப்போ ஒரு ஹியூமனை பார்த்தோடனே அந்த வேம்பையர்ஸுக்கு ரத்தத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி வருது. அந்த சோல்ஜர்ஸ் உள்ளே இருக்கிற அந்த பாஸோட உடம்பு அக்கக்கா பிரித்து ரத்தத்தை குடிக்கிறானுங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோ அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இன்னும் சில சோல்ஜர்ஸ் இவங்களை பிளாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்குள்ளே திடீர்னு ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து இப்போ நம்ம ஹீரோட பிரதர் கையில் கன்னோட வந்து அங்கே உள்ள எல்லாரையும் சாவடிக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துக்குள்ள நிறைய சோல்ஜர்ஸ் வந்து வந்துடுறாங்க. ஸோ அங்கே உள்ள எல்லாருமே வேம்பையர்ஸ், நம்ம ஹீரோ அவரோட பிரதர் அந்த குரூப் மட்டும் தான் வந்துட்டு ஹியூமன்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த குரூப்புக்கு இடையில அந்த வேம்பையர் குரூப்புக்கு இடையில நம்ம ஹீரோட பிரதர் போயிட்டு மாட்டிக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோட பிரதர் நம்ம ஹீரோவை அங்கேருந்து ஓட சொல்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோட பிரதர் அங்கே உள்ள அந்த வேம்பையர் சோல்ஜர்ஸ் எல்லாரும் கடிகடின்னு கடிச்சு சாவடிக்கிறானுங்க. இப்போ தான் திரும்பவும் ஒரு ட்விஸ்ட்டு, அந்த ரத்தத்தை குடிச்ச சோல்ஜர்ஸ் எல்லாருமே திரும்பவும் மனுஷ நிலைமைக்கு வந்து வந்துடுறானுங்க. ஆனால் அந்த ரத்தத்தை குடிக்காமல் நிற்கிறானுங்க பார்த்தீங்களா அந்த சோல்ஜர்ஸ், அவனுங்க இப்போ அந்த ரத்தத்தை குடித்து அந்த சோல்ஜர்ஸை வந்துட்டு கடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ அவங்களாம் நார்மல் ஹியூமன்ஸாக வந்து மாறிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த வேம்பையர்ஸ் இவங்களை சாவடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ இப்போ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு வெளியில் வராங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கே செத்து கிடக்கிற அவரோட பிரதர் வந்து பார்க்குறாரு. ஆனால் இப்போ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கையில் ஒரு கன்னோட நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து நின்றுட்டுக்கிறான். நான் அவங்க இங்கேருந்து உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் இப்போ அவன் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோவோட அந்த இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தார் பார்த்தீங்களா, அவர் ஒரு கன்னை வச்சு அவனை வந்து ஷூட் பண்ணுறாரு. ஸோ இப்போ அந்த புல்லட் இவன் மேலே பட்ட உடனே அதிலிருந்த பாம்பு பிடிச்சு அவன் அங்கேயே செத்து போகிறான். இப்போ அவங்க மூணு பேர் மட்டும் உயிரோட இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வாய்ஸ் ஓவரில் எங்கள் கிட்டே இப்போ ஒரு க்யூர் கிடச்சிருச்சு, இந்த க்யூரை யூஸ் பண்ணி நாங்கள் மனுஷன்
உயிரினத்தை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்புறாங்க. அண்ட் அதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது.